இன்று திருவோண ஒன் திருக்கமலி என்ற இந்த திட்டத்தின் மூலமாக திருவோணமலையில் உள்ள சவால்களுக்கு, அது பண்பாட்டு ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ வணிக ரீதியாகவோ உள்ள சவால்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். நான் முக்கியமாக கூறியிருக்கின்றேன், காலகாலமாக திருவோணமலை ஒரு வளம், இயற்கை வளம் மிகுந்த இயற்கை துறைமுகம், உலக நாடுகள் எல்லாம் திருவோணமலையை கண் வைத்திருக்கின்றது என்ற கருத்து இலங்கையின் தலைவர்களால் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. உண்மை என்னவென்றால், கடந்த 12 வருடங்களாக போர் முடிந்த பின் ஒரு மாமாங்கம் முடிந்துவிட்டது, 12 வருடங்கள் முடிந்துவிட்டது. இந்த 12 வருடங்களில் எந்த விதமான நாங்கள் வீதிகள் பாலங்கள் எல்லாம் பேச முடியும், ஆனால் வாழ்வாதார ரீதியிலோ அல்லது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு யதார்த்தபூர்வமாக ஒரு நிரந்தரமான அபிவிருத்தி என்பது முன்னெடுக்கப்படாமல் இருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன? சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டால், சுற்றுலா பயணிகள் வருவதற்கான விமான நிலையம் இல்லை. விமான நிலையத்தை இலகுவாக உருவாக்கி இருக்கலாம், ஆனால் இன்றும் அதற்கு மாறான சிந்தனை தான் இருக்கின்றது. உண்மையாகவே சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் போக்குவரத்து இருக்க வேண்டும். ஏன் அந்த போக்குவரத்தை உருவாக்கவில்லை? அதற்கான காரணம் என்னவென்றால், தொடர்ச்சியாக இந்த பயமான போக்கு. ஏன் நான் கூறுகிறேன், சில முக்கிய அரசியல் பிரதிநிதிகள் கூட என்னிடம் கூறியிருக்கின்றார்கள், நாங்கள் திருவோணமலையிலோ யாழ்ப்பாணத்திலோ மட்டக்களப்பிலோ சர்வதேச விமான நிலையம் ஒன்று உருவாக்க முடியாது, ஏனென்றால் அங்கு தீவிரவாத பிரச்சனை இருக்கின்றது. நான் எனக்கு கூறியிருக்கின்றேன் என்னவென்றால், ஒரு விமான சர்வதேச விமான நிலையத்தில் கஸ்டம்ஸ் அல்லது இமிகிரேஷன் ஆபீஸா அதே ஆக்கத்தான் இருக்க போகின்றார்கள். எனவே அது என்ன காரணம்? உண்மையாகவே நாங்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். கொழும்பை மத்தியமாக வைத்த சிந்தனை தான் நமது வடக்கு கிழக்கு பின்னடைவுக்கு காரணம். இன்று நீங்கள் ஜமைக்கா என்ற நாட்டை பார்த்தால், வெறுமனே 40 லட்சம் மக்கள் வாழ்கின்றார்கள், அங்கு 5 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் 2 என்று கூறினாலும் உண்மையாகவே இலகுவாக வடக்கு கிழக்கிலும் விமான நிலையங்களை உருவாக்க முடியும். ஏன் உருவாக்கவில்லை என்று கேட்டால், அதற்கான காரணம் தொடர்ச்சியாக இந்த அசம்பந்த போக்கும் இந்த சந்தேக கண்ணோட்டமும், சந்தேக கண்ணோட்டம் என்றுதான் கூற வேண்டும். இதற்கு மாறாக மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும். நான் அரசியல் பேச வேண்டும் தானே, ஏனென்றால் எங்களுக்கு